இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் பாக்யலட்சுமி சீரியலில் கோபி திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. இன்னும் போக போக இன்னும் மோசமான வில்லனாக தான் அவர் ஆகிட்டு இருக்க போகிறாரு. அதில் அவர் கொஞ்சமாச்சு உருப்படியாக வந்து நல்லவராக இருந்ததே வந்து நம்ம நேர்த்தே சொன்ன மாதிரி வந்து இனியா கிட்டக்க, செடியன் கிட்டக்க, அவங்க அம்மா ஈஸ்வரி கிட்ட மட்டும்தான். அதில் இனியாவும் ஈஸ்வரியும் அத்தனை தடவை கால் பண்ணும் போதும் எடுக்கல. செடியன் ஃபஸ்ட் டைமாக வந்து தன் அம்மாவுக்காக வந்து அவ்வளோ தூரம் போய் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் நின்றுட்டு இருக்காரு. ஈஸ்வரா சுயநலமாக வந்து அம்மாவுக்கு எதுக்கும் தேவையில்லாத வேலைன்னு பேசுகிறவரை டக்குன்னு கேரக்டரை மாற்றி எழுதிட்டாங்க, போதும் இப்போ நல்லவராகிடும் அப்படின்னு தோணிடுச்சு இன்றைக்கி ராத்திரியோட ராத்திரி. அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவராகி எல்லா விஷயத்தையும் வந்து அம்மாவுக்காக பண்ணணும்னு நின்றுட்டு இருக்காரு. கூட எழில் கூட நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு லாயரை வேற கூப்பிட்டு வச்சுட்டு நிற்கிறாரு. இந்த சமயத்தில் கோபி ராத்திரி ஃபுல்லாக ஃபோன் எடுக்காது மட்டும் இல்லாமல் ஃபோனை எடுத்து அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட வீட்டுக்கு வராமல் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்தையுமே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அப்படி என்ன வேலை முக்கியம், அப்படி வேலையில் வந்து இப்போ திடீர்னு வந்து இங்கே ஏதாச்சும் நானும் எங்கள் அப்பாவோ வந்து திடீர்னு நெஞ்சு பிடிச்சிருந்தா கூட இப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது அதே மாதிரி செடியாலும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செடியன் வந்துட்டு வந்து அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம், அப்பா நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, உங்களை நான் என்னமோ ஏதோ நினச்சேன், இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, குடும்பமே உடஞ்சி போய் நிற்குது, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் முக்கியம் அப்படின்னு அவங்க உட்காந்துருந்தீங்கன்னா நான் வேலை முக்கியம் நினைக்கிறதே தப்புன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் அதை விட மோசமாக இருக்கீங்க, நீங்களாம் ஒரு ஆளா மனுஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கோவப்பட்டு நீங்கள் பண்ணது பெரிய தப்புப்பா, இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு லைட்டாக வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் கோவமாக சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பான்னு தெரியாது. ஆனாலும் தொடச்சி விட்டுப்பார், ஏன்னா எழில் அவ்வளோ தூரம் மிரட்டினதுக்கப்புறம் அடுத்த நாளே கிளம்பி போயிட்டு இந்த வீட்டை காலி பண்ண உதவி பண்ணார். இப்போ என்னென்னா அங்கேயே தங்கியிருக்காரு, இந்த மாதிரிலாம் வேலைகளை செஞ்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து கோபி பண்ணுறதை பற்றியும் மொத்தமாக நடக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பெறும்